எங்களுடைய ஆலயத்தில் வருடா வருடம் 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதற்கு ப்ராக்டிஸ் செஷன், அழகாக குவாயர் இருக்கிற மாதிரி 150 பேருக்கு மேலே எங்களுடைய குவாயர் இருக்கும். நீங்கள் சிஎஸ்ஐ முடிச்சூரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல. ஸோ சர்ச்சில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய ஆலயத்தை கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். ஏற்கனவே இருந்த ஆலயத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற ஒரு இடத்தை வாங்கினதுனால அங்கே நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வாலை வந்து என்ன பண்ணாங்கன்னா இடிச்சிட்டாங்க. போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் வாலை அப்படியே சுத்தி இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், இடிச்சுக்கிட்டே இருந்த அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் லைட்டாக கிராக் விழுந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த பாடலை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் குவாயரில் எல்லாரும் உட்காந்து இதே சரணத்தை பாடுறாங்க. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. பாடிட்டே இருக்கிறோம். டமால்னு ஒரு சத்தம். மேற்கூரையில் இருந்த இந்த கொஞ்சம் லூஸ் ஆகின இந்த இது பண்ணதுனால, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணதுனால, அந்த சீலிங்கில் இருந்த ஒரு கான்கிரீட் பகுதி, ஒரு பெரிய கான்கிரீட் பகுதி, நாங்கள் நின்று கொண்டிருந்த நிறைய பேர் நின்று கொண்ட அதில் 2 பேர் மேலே மண்ட மேலே வந்து விழுந்துருச்சு. ஒன்று உங்களுடைய தங்கச்சி, ஒன்று என்னுடைய தங்கச்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க வாருமையா சாங்கில் 4வதாக வருகிற கப்பல் சீடர்களின் மத்தியில் பாடுவாங்க. அவன் என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்தவ தங்கச்சி ஹஸ்பண்ட். என் தங்கச்சினுடைய தலை மண்டை மேலேயும், எங்கள் சர்ச்சில் மல்லிகாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுடைய கையிலையும் விழுந்து அவங்க அப்படியே உட்கார்ந்த அப்படியே உட்கார்ந்து விழுந்தாங்க. ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு புரியலை. அவசர அவசரமாக அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே ரத்தம் வழியுது. 2 பேருக்கும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். என் தங்கச்சிக்கு இங்கேருந்து இது வரைக்கும் அந்த ஸ்கேல்ப் பிளந்ததுனால கிட்டத்தட்ட 17 தையல்களை ஸ்டேப்பிள் பண்ணி போட்டாங்க அவளுக்கு. அக்காவுக்கு, மல்லிகா அக்காவுக்கு இந்த கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. மல்லிகா அக்காவை போய் அட்மிட் பண்ணோம், எங்கள் தங்கச்சியை அட்மிட் பண்ணோம். பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் கன்வென்ஷனில் சாட்சியாக நின்று இந்த பாடலை பாடினா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவருக்காகவே, அவருக்காகவே. தேவனுக்காக ஓடுவேன். இன்னைக்கு என் தங்கச்சியோ மல்லிகாக்காவோ ஒரு பக்கம் ஓடி நிற்கிறாங்க தேவ ஊழியத்திற்காக. ஆமென். ஹல்லேலூயா.